நாளைக்கு காலைல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே, நான் இதை எப்படின்னு சொல்கிறது இல்லைண்ணா. இது என்ன முதல்ல இது நிறைய இடத்துல சொல்லிட்டு திரும்பி திரும்பி சொன்னால் அது இதுவாக இருக்கும். ஆனால் அது ஒரு என் பார்வையில் ஓகே, அது ஒரு மாயை, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி இருந்தால் தான் இது தான் எல்லாருக்கும் அவங்க என் ஜான் உடம்புக்கு அந்த எட்டு ஜான் தனித்தனியோ அப்படி தான் தனித்தனி எல்லாருடைய சிந்தனையும் உடலும் அறிவும் தனித்தனி. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். நான் அது மற்றவங்ககிட்ட போய் திணிக்க முடியாது, நான் என்கிட்ட நான் வச்சுக்கிறேன். நான் அதை தேவைப்படுது, டிமாண்ட் பண்ணுது, என்னால் அதை பண்ண முடியும்னா பண்ணுவேன். ஒரு வேலை முடியலன்னா முடியாது, படத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு பண்ண மாட்டேன். இப்போ நானும் கோடிதான் பண்ணும்போது நான் நல்ல வெயிட்டில் இருந்தேன். விக்கி கிட்ட சொல்லிட்டுனா விக்கி நான் நீ அந்த கதைக்கு உண்டான ஆளை மாற முடியாது விக்கி, அதனால் வேறு யாராவது வச்சு பண்ண. நான் இந்த நாளை சீரோ ரெஃபர் பண்ணேன் நான். அப்போது சில பேருக்கு அந்த கதை பிடிக்கலை, புரியல. அப்போது நான் எட்டு நாள் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அது இறக்கணுங்கிறதுக்கு அது சரியாக தப்பந்த. நான் ஒரு 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 மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, டச் தெரபி மேடம், அவங்ககிட்ட போயிட்டு நிறைய பேர் அப்போ ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. அப்படி தான் நேச்சுரலாக இருந்த வகையில் தான் ட்ரை பண்ணும். சில சமயம் அது முடியும்னு தோணும், சில சமயம் முடியலன்னா அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு தோணும். சில சமயம் வேணான்னு சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. கடைசியில் வந்து விழுவுறது என்னமோ நடிகர்கள் மேலே வந்து விழலாம். ஆனால் நாங்கள் அதுக்கு பின்னாடி நடந்த எல்லாத்தையும் வந்து மேடையில் சொல்ல முடியாதுல்ல. ஒரு முறையும் சொல்லுவோம் வேணாம், டேட் இடிக்கும், தப்பாகிடும் அப்படின்னு எல்லா கணக்கும் சில சமயம் சொல்லுவோம். சில சமயம் எமோஷனல் ஒரு காரணமாக இருக்கும், சரி நாங்கள் முடியும்னு நினச்ச பண்ணுற சமயம் தான் அது. ஸோ ஆனால் நாளைக்கு இன்னும் ஒரு மணம் கழிச்சு நடக்கிறது எதுவுமே நான் கணிக்கிறது இல்லை. நான் வாட்டுக்க ஒரு ஆனால் அது ட்ரை பண்ணுறேன்னே, நான் அதில் முயற்சி மட்டும்தான் எடுக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இது வந்தால் ஆடியன்ஸ் அப்படிலாம் தோணவே தோணாதுண்ணே, பயம் மட்டும்தான் இருக்கும். விஜய் டே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே நான் மானிட்டர் 99% பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னாலே நான் ஜட்ஜ் பண்ண முடியாது, நான் உள்ளே நான் உழுந்து நடிக்கிறோமான்னு மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு பார்த்தேன்னா ஒரு படத்தில் ஒரு 10% மானிட்டர் பார்த்தனாலே பெரிய விஷயம், மற்றபடி எனக்கு தேவையில்லாமல் போய் பார்க்க மாட்டேன். டைரக்டரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு அந்த கணக்கே வராது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது முடிஞ்சு டப்பிங்கில் பார்ப்போம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாலும் ஒரு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து அந்த டென்ஷனோட மட்டும்தான் இருக்குது. அது எத்தனை படம் நடித்தாலும் பட்டாம்பூச்சி அடி வயிற்றில் பறக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி விஜய். அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ பென்ஸ்ன்னு நிறைய காரோடைய ஆசைகள்லாம் இயக்குனர் பதிவு பண்ணார், ஆர்கே சுரேஷ் வாங்கி தருவார், மாமா மச்சான்னு சொன்னாங்க. நீங்கள் குரு வணக்கமாக நிறைய விஷயங்கள் அவர் மேலே வச்சுருக்கீங்க, அது அவர் பைக் கேட்குறாரு. இல்லை நான் நான் தனியாக பார்த்து எல்லாத்தையும் மேடையேற்றி தான் சொல்லணும். இயக்குநர்கள் தான், அதாவது கடைசி விவசாயிக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் தான், மணிகண்டன் தான் காரணம். அது ஒரு அற்புதமான படம் அது. அது முதல்ல இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, அது அவ்வளோ உற்சாகத்தை கொடுத்துச்சு. அந்த படம் எங்களுக்கு வியாபாரமாக பெரும் தோல்வி இருந்தாலும் அது பார்த்த வரைக்கும் அவங்க வந்து மக்கள் பாராட்டி எழுதின வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய காலத்தில் ஒரு மயிலிற வச்சு தடவின மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் சார் தான் காரணம், அந்த வசனம் அப்படி எழுதப்படுது. ஸோ அதுக்கு இல்லை நான் இல்லை என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லை, எனக்கு அதை ரசித்து நான் டெலிவரி பண்ணுறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, சிந்தனை அவர்களுடையது. விஜய் சேவி சார், காரு இதெல்லாம் வந்ததுனால கேட்குறோம், எங்கள் இந்த விக்ரம் படம் அந்த 300 கோடியில் சந்தனத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, அசியன் டைரக்டருக்கு பைக் கொடுத்தாரு, சூர்யாவுக்கு வந்து வாட்ச் கொடுத்தாரு, சந்தனத்துக்கு வந்து கமல் சார் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கமல் சாரோட நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு. அது பெரும்பாடு என்னங்க, அது ஏங்க அது இவ்வளோ பெரிய விஷயங்க. அது வாழ்நாளில் வந்து நான் கற்பனை கூட பண்ணதில்லைங்க, நான் நடிகனாங்கிறதே கற்பனை பண்ணலை. அப்புறம் அவர் வீட்டில் ரெண்டு படம் ரம்மி, அப்புறம் நிக்கில் இருந்தார், ரம்மி நடுவில் கொஞ்சம் ஆடி லான்ச் பண்ணோம், நானும் காயத்திரியும் போயிருக்கோம். ஸோ அப்போ அப்பயும் கற்பனை பண்ணல, நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போன போதும் கற்பனை பண்ணல. ஸோ எத்தனை நான் ஒரு முறையோட யோசிக்கலை நான் இப்படிலாம் நடக்கணும். நான் அதனால் வைப்பேன் சொல்ல, மனுஷனாக இருக்கிற இப்போ என் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிற ஒரு 43 வருஷத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போடுற பிளான் ரொம்ப சின்னது. வாழ்க்கை பல கோடி வருஷமாகவும் கலை பல கோடி வருஷமாகவும் இருக்குது இந்த உலகத்தில், அது போடுற பிளான் தான் கிரேட்டஸ்ட் பண்ணும். பேசாமல் சரண்டர் ஆகிறது பெட்ரு, நான் சரண்டர் ஆகிறது தான் சிறப்புன்னு தோணுது. வந்திருந்த அனைவருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் மிக்க நன்றி. சுரேஷ் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறேன் சார், நானும் ரொம்ப வருஷம் பார்த்துருக்கேன்,
ரீசெண்டாக சுரேஷ் பேசும்போது ரொம்ப ஒரு தெளிவு கிளாரிட்டி இருக்கு. அவன் என்னை பற்றி நல்லா சொன்னாங்கிறதா சொல்ல, அவனே வந்து ரொம்ப தெளிவாக பேசினான். அப்புறம் மாமனிதன் வந்து இந்த படம் வந்து ஒரு நாள் இவன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படம் பண்ணிங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் என் குருநாதர் சீனு சார் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச கதை மாமனிதன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேர் செய்கிறது டைட்டில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு படமாகவும் நல்ல படமாகவும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் போய் கதை சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த படம் கேட்ட உடனே இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி தான், கேட்ட உடனே எனக்கு உள்ள உடனே தொட்டு தந்து நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லாருமா இருக்கிற நம்ம அப்பா பற்றின ஒரு படம் அது. அதான் நான் மனித நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் சேர்த்து சொல்கிறேன். தன்னாலும் பார்க்காம தன் பிள்ளைகளுக்கு அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் தன்னை பற்றின துளி கூட ஒரு சிந்தனை இல்லாமல் யோசிக்கிற ஒரு தகப்பனை பற்றின தாயை பற்றின படம் தான் நண்பனும் கூட சொல்லிக்கலாம். தன்னலம் பாராம மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிற அத்தனை பேரும் மாமனிதர்கள் தான். அது எல்லார் வீட்லேயும் இருக்காங்க, கூடவும் இருக்காங்க. அதை சொல்கிற படம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, இந்த ஐரு மீன் குளம் போட்டு சாப்பிடும் படம் அவங்க ஆரம்பித்து அந்த பாட்டு முடியும் போது நம்ம எல்லாருமே தியேட்டரில் இருக்கிறவங்க மறந்து அது நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நம்ம ஒரு ஆளாக மாறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். சீனு சார் படம் பிடிக்கிற விதத்தில் இருக்கு ரொம்ப அழகானது. நம்ம கண்ணில் பார்க்குறத அப்படியே அதே உயிரோடே கடத்த முடியும் அவரோட ஃபோட்டோகிராஃபியோட சென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படம் எப்படி ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பார், எப்படி இந்த படத்தை கொண்டு வரப்போறேன்னு ஒன்று ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரோட உழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணி பண்ணுது. ஸோ அவர் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாக கடத்தி கூப்பிட்டு போயிடுறார். அப்புறம் எளிய வசனங்கள் அவர் கூட நான் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அவருடைய வசனங்களை ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே படிக்க வேண்டிய தேவையும் இருந்ததில்லை. அது வசனம் சொல்லாமல் அது உரையாடல் தான். அது அவரோட உரையாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என் கடைசியாக முடித்த போதாக இருக்கட்டும், அப்பந்தோத்த ஊரில் பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது. மிகப்பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக சொல்லுவார். இந்த படம் ஒரு அற்புதமான சிந்தனையை சொல்லுது, வாழ்வியலை சொல்லுது. அப்புறம் நான் என்னுடைய குருநாதர் அப்படின்னா உயர்த்தி பேசலை. எனக்கு ரீசெண்டாக நானும் சுரேஷ் கூட நேற்று பேசும்போது என் சர்க்கிளில் இருக்க சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, இப்போது இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர் அவர் தவிர அவர் யாருமே இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக வாழ்வில் எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் அட்வான்ஸ்டாகவோ இல்லை, ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிறத சொல்கிறதுக்கும் இந்த கிராமத்துக்கு அதை சொல்கிறதுக்கும் சரி, அதில் மனுஷங்களுக்குள்ளே இருக்க உணர்வுகளை ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறது. நான் ஒன்றும் இவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு எட்டி அறிவில் எங்கள் சார் மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ சிம்பிளாகவும் உயிரோடவும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து படம் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு படமும் அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்வார். எப்படின்னா அந்த படத்தில் அவர் தான் அதை பணம் போட்டு எடுக்கிற மாதிரி பரபரன்னு இருப்பார். ஏன்னா அவர் மைண்டில் பிக்சர் தெளிவாக இருக்கும். ஒரு கதையை யோசிக்க ஆரம்பிச்சுனா அவருக்கு 1000 ஃபில்டர் போட்டு 1000 முறை யோசிச்சு அதை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணேன். வேலையே இருக்காது, பெருசாக சந்தேகங்களோ பெருசாக வேலையே இருக்காது. ஆக்டாக நான் வந்து ஒரு படம் நடிக்க போகும்போது அந்த படத்தில் கருத்துக்களை முன்னே டிஸ்கஸ் பண்ணுவோம் டைரக்டர் அப்படிலாம் இருக்கும். எங்கள் சாரோட ஃபஸ்ட் படத்தில் இப்போ வரைக்குமே இது டயலாக்னால் அது படித்து முடிச்சு டைரெக்டாக போயிடலாம் நம்ம வீட்டுக்காக. நான் படிக்கும்போது மெனக்கடல் தேவை இருக்காது, அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சிடும். அதனால் அவர் கதைகளை நம்மளுக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணுது தோடுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவர் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு போட்ட பணத்தை எடுத்துடணும் தயாரிப்பாளர். அதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் தேவையோ அதுவும் முக்கியமாக வந்து அவர் அதை நாகரிகமான படமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருடைய எந்த படத்தை நான் எடுத்து பார்த்தாலும் சரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் படம் எடுப்பார். ஸோ அவரோட தொடர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அவர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுலேயும் ஒரு பேரானந்தம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் சுகுமார் டைரக்டர் ஷார்ட்டு சொன்னோன்னே ரெடின்னு சொல்கிற ஒரு கேமராமேனாக நான் பார்த்த சுகுமார் மட்டும்தான் அவர். நான் தர்மதுரையாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும், இந்த படம் நாங்கள் வந்து 55 நாள் பிளான் பண்ணோமா சார், 55 டேஸ் இருக்குமா சார், 55 டேஸ் பிளான் பண்ணி 37 டேஸில் எடுத்து முடித்தோம் இந்த படத்தை.
அது மூணு லொக்கேஷனில். அதுக்கு எங்கள் இயக்குனர் எவ்வளோ வேகமாக இருக்கிறாரோ அது அதே அளவுக்கு ஈடுபடுகளுக்கு இருக்கிற கேமராமேன் வந்து சுகுமார் சொன்ன உடனே சொல்லு. இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட சொல்லே இல்லை. ஷார்ப்பாக ரெடி சார்ன்றவர். என்ன ரெடியான்னு கேட்டால், ஆமாம் ஆர்டிஸ்ட் அங்கே இங்கே வர்றதுக்குள்ளே நாங்கள் ரெடி தான் சார்ன்றவர். மக்கள் கலந்து பாட்டை வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் ஏழு மணி ஆறு நேரத்தில் எடுத்துருப்போம். காலையில் போனோம், ஒரு சீன் எடுத்தோம், பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம் அந்த சாங். பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம், அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. அவர் ஏழு மணி ஃப்ளைட்டில் 7:30 ஃப்ளைட்டில் மாஸ்டர் மதுரிலேருந்து போனோம். நாங்கள் ஆண்டிப்பட்டியில் எடுத்துருந்தோம் நாங்கள் அந்த சாங்கை வந்து. ஸோ அதுவுமே சுகுமாரோட வேகம் தான். அது அவ்வளோ வேகம் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அழகாக. அது வந்து அழகாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் எவ்வளோ வேகம் வச்சாலும் அந்த கேமரா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம கருத்து கூட்டு போடும். மிக பிரமாதமான ஒரு கேமராமேன். அப்புறம் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு நண்பன். நான் அவரும் கூத்துப்பட்டில் இருந்திருக்கேன். நான் முத முதல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆக்ட். நான் அக்கௌண்டாக சேர போகும்போது 2004 June 9 கூத்துப்பட்டில் போய் சேர்ந்தேன். ஒரு நாள் வந்து இவர்கள் நடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளும் என்னைக்காக ஒன்றா இவங்க மாதிரி ஆயிடணும் அப்படின்லாம் ரொம்ப ஏக்கமாக ஆசையாக இருக்கும். அதில் அப்படி ஏங்கின நடிகர்களில் முக்கியமான நடிகர் வந்து குரு சோமசுந்தரம். ஒரு நாள் எங்கள் முத்தாமி சார் அவங்க வீட்டு மாடியில் தான் இருந்தாங்க. அப்போது வந்து நான் சோமட்டை வந்து கேட்டுட்டு இருந்தேன். படப்போ நான் சொன்னேன், சோமு எப்படி சோமு டைலாக்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சோமு ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இன்னொருத்தர் எழுதின வசனத்தை நம்ம வசனம் போல் நம்ம பேசணும் அப்படின்னு. அப்படில் எனக்கு அன்றைக்கி அது புரியவே இல்லை. புரியுது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசனாக இருந்தது எனக்கு. ஸோ குரு சோமசுந்தரத்தோடு இந்த படத்தில் நண்பனாக சேர்ந்து நடித்ததில் வந்து பேரானந்தம் பெருமகிழ்ச்சி. அப்புறம் கஞ்சா கருப்பண்ண நடிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டு குழந்தைங்க, அந்த குழந்தை வந்து ஒரு குட்டி பாப்பா ஒத்துருக்கா, கொட்டாட்சியோட குழந்தை. அறிவு, அந்த குழந்தை வந்து அறிவு, அவ்வளோ பிரமாதமான அறிவு. எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுட்டு அதோட மெச்சூரிட்டியும் அது அறிவும் அழகு அது. ஸோ அப்புறம் காயத்ரி, எத்தனை முறை எத்தனை படம் நடித்தாலும் சரி, காயத்ரி வந்து சொல்லுவாங்கள்ல இந்த அண்டர் ரைட்டர்னு. இன்னமும் காயத்ரியோட திறமை என்னன்னு தெரியல. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆக்டர் காயத்ரி. ஒரு ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறதுக்கும் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் அவங்க எடுக்கிற மெனக்கெடல் வந்து அற்புதம். காயத்ரியோட இன்னும் எத்தனை படம், இப்போ இப்போ தான் விக்ரமில் கொலை பண்ணேன், மாமனிதனில் வந்து அத்லீஸாக போகுது. அந்த ஒரு அந்த குடும்ப தலைவியாகவே இருந்தாங்க படத்தில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஒத்துக்கலை. ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடித்தா வந்து அது இமேஜ் போட்டு நிறைய பேர் ஒத்துக்கலை. காயத்ரி தான் அந்த தைரியத்தோடு வந்தாங்க. மிக அற்புதமான ஒரு நடிகை. இன்னும் நான் இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ இவர் வந்து ரொம்ப நல்லா இடத்துக்கு போவார் நம்ம சில பேர் நம்புவோம். ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த மாதிரி இன்னும் சிறப்பாக வர வேண்டிய ஒரு ஆக்டர் இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ ரொம்ப தாட் பாசஸ் உள்ள ஒரு ஆக்டர் இந்த படத்தில் பிரம்மாண்டம் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் மாமனிதன் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான படம். அது நம்மளை தொடக்கூடிய ஒரு படம். படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேறு ஒரு படம் பார்த்தங்கிற ஃபீல் வராதுன்னு நான் நம்புகிறேன். அது வந்து நம்ம நம்மளுடைய கதையவோ நம்ம அப்பா அம்மாவோட கதையவோ ஏதோ ஒன்று பார்த்தா மாதிரியான உணர்வாக இந்த படம் கன்ஃபார்மாக கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல். நன்றி. கவிதரவி வந்து உட்காருங்க. கவிதா ரவி தான் அந்த பேண்ட் செட்டை போட்டு உட்காருங்க. கவிதா ரவி பேசினி உட்காருங்க. அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வர காயத்ரியோட அப்பா நடிச்சு போகிற அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முன்னேறு துடிக்க ஒரு இளைஞன் ஜோசியை நல்லா பார்ப்பார். என்ன அது நமக்கு தான் நடக்காது, என்னென்னமோ சொல்லுவார். ஆனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்து 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிவிடுவார். மகிழ்ச்சி. ஆ, கவிதரவி வாழ்த்துக்கள். கவிதரவி நிஜமே அந்த இளைஞனுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிகர் கன்ஃபார்ம் வருவார். நீங்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கவிதரவி. நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச்.